ஆறு மாசம் வயித்துல கருவோடு இருந்த அந்த பெண்ணை வயித்தை கிழிக்கிறான். நான் சொல்ற கொலை கும்பல் பிஜேபி பார்ட்டி. இது குஜராத்ல மோடி முதலமைச்சரா இருந்த போது நடந்த உண்மை வரலாறு. அந்த பொண்ணு வயித்தை கிழிச்சிட்டான், ஆறு மாச குழந்தைய தூக்கி சூளாயத்துல குத்தி நெருப்புல போட்டான். நெருப்புல எரிந்து கொண்டிருந்த சணல் பைய எடுத்து சுருட்டி கிழிக்கப்பட்ட உயிரோடு இருக்கிற பெண்ணினுடைய வயிற்றுக்குள்ள திணிச்சான். ஒரு போஸ்ட் எடுத்தா 50,000, ஒரு கொடியாத்துனா 50,000, ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டா ஆட்டோல அதுக்கு ஒரு 20,000, ஆட்டோல கொடியாத்துனா 20,000. நீ என்ன கட்சி நடத்துகிறீங்களா இல்ல எம்எல்எம் கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்களா? இதாவது பரவாயில்ல, கருப்பு பணத்தை ஒழிச்சாரா இல்ல? அப்புறம் என்னதான் பண்ண, இருக்கிற இந்துக்களையோ இஸ்லாமியர்களையோ சாமானியர்களையோ வருத்தெடுத்தே அப்படிதான். மூணு சட்டம் போறதுக்கு முன்னாடியே அதானி சேமிப்பு கிடங்களை கட்டிட்டாரு, அதுக்கும் முன்னாடி 21 லாஜிஸ்டிக் கம்பெனிய பதிவு செஞ்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோல 100 ரூபாய் ஆக்கி எங்க வீட்டுல சோத்து பானையில மண்ணெண்ணெய் போட்டது யாரு? மிஸ்டர் மோடி. கீழே இருக்கிறவ வயித்தரத்துல கட்டிட்டு போறாங்கன்னா என்ன அர்த்தம்? பூரா நம்மளுங்கன்னு அர்த்தம். பூரா நம்மள மாதிரியே தெருவுல கோவணம் இல்லாம நிக்கிறாங்கன்னு அர்த்தம். தமிழ்நாடு அரசியல் ஒரு அடிமை ராஜ்யம், தமிழ்நாடு அரசியல் அடிமைகளின் கூடாரம். 1991 அயோத்திதாச பண்டிதர் மாநாடு நடத்தி எங்களுக்கு உரிமை வேணும், இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டு 2 இடஒதுக்கீடு பெற்றார். $15 லட்சம் யாருக்கு அக்கௌண்ட்காவது வந்திருக்கா? நமக்கு அக்கௌண்டே இல்லை, அப்புறம் என்ன கைது குறுது? ஆ வரலையா? ரைட்டு, அக்கௌண்ட்டுக்கு வராது, இருந்தால் அதை கொடுக்க மாட்டாரு. அவர் பூரா மொத்தமாக அதானிகிட்ட கொடுத்தாருயா. அதானி அம்பாடி வச்சுட்டு இருக்கும்போது இவர் எங்கே போவார்? இதாவது பரவாயில்ல, கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாரா இல்லை? அப்புறம் என்னதான் பண்ண, இருக்கிற இந்துக்களையோ இஸ்லாமியர்களையோ சாமானியர்களையோ வருத்தெடுத்தே அப்படிதான். நான் இங்கே இருக்கிற அண்ணன் தம்பிங்க பூரா கடை வச்சுருக்காங்க, காய்கறி கடை, அன்றாட காயை விற்று கஞ்சி குடிக்கணும். இங்கே தெருவில் பூரா பழக்கடை எல்லாம் என் அண்ணன் தம்பிங்க. நான் இவங்க சார்பாக கேட்குறேன், ஏற்கனவே பழத்தை விற்றும் வேகாமல் பாதி அழுகி போய் பாதி காஞ்சி போய் இருக்கிறதுல கஞ்சியோ கூலோ குடிச்சிட்ருக்கிறான் எங்கள் ஆளுங்க. ஆனால் இன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோலை 100 ரூபாய் ஆக்கி எங்கள் வீட்டில் சோத்து பானையில் மண்ணெண்ணெய் போட்டது யாரு? மிஸ்டர் மோடி. ஆ அதானி வீட்டில் சோறு பொங்க மாட்டாங்களா? ஏற்கனவே லாரியில் போடுற டீசலை மண்டை விட்டு போகிற அளவுக்கு விலை, இனி அத்தனை விலையும் என் பொருள்கள் மேலே ஏறும். ஒரு 5 ரூபா சேர்த்து வைக்க கூட முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கிற வியாபாரிகள் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? கடை எழுத்து மூடிட்டு வீட்டு போக வேண்டிதான். ஏங்க இவங்களை விடுங்க, இன்னும் தொழிலாளர் அப்பளம் வைக்கிறவன், தெரு தெருவாக போய் அப்பளம் வைக்கிறவன், சைக்கிளில் போக முடியாதுன்னு 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு வண்டியில் போகிறானா இனி போக முடியுமா? போய் கண்ணகி நகரில் போட்டிங்களே, ஒடுக்கப்பட்டு விளிம்பலுக்கு தள்ளப்பட்ட உழைக்கிற வர்க்கத்தை அவன் ஒரு 10 கிலோமீட்டர் வண்டியில் தானே வரணும், எங்கே போவான்? சாமானிய உழைக்கிற இந்துக்களுடைய வாழ்க்கையில மண்ணெண்ணெய் போட்டுட்டு நீங்க எந்த ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க மிஸ்டர் மோடி? யாரை ஏமாத்துறதுக்கு இவ்வளவு வேஷம் போடுறீங்க? நேற்று ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சைக்கிள் போகுது, அது பார்க்கவே செம காண்டாகுது. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்பதான் நாங்க கேட்டோம், அண்ணாமலை சைக்கிள் போறாருன்னு அர்த்தம் இல்லாம போகல, அண்ணாமலைக்கும் பெட்ரோல் வாங்க காசு இல்லை அதனால சைக்கிள் போறோன்னு கிளம்பி போகுது போல இருக்கு. பாவம், அங்க பார்த்தா ஸ்மிருதி ராணிக்க 2-வீலர்ல போகுது. இங்க என்ன நாடகம் நடந்துட்டு இருக்கு? ஆட்சி நடத்த சொன்னா நீங்க நாடகம் நடத்திட்டு இருக்கீங்க. மக்கள் ஆட்சின்றது எது தெரியுமா? சாமானிய மக்களினுடைய குரலை அரசு ஏற்றுக்கொள்வதற்கு பேரு மக்களாட்சி, அதுதான் ஜனநாயகம். எந்த இடத்துலயாவது சாமானிய மக்களினுடைய குரல் மோடி அவர்களுக்கு கேட்டிருக்கா? கீழே இருக்கிறவ வயித்தறிச்சல கத்திட்டு போறாங்கன்னா என்ன அர்த்தம்? பூரா நம்மாளுங்கன்னு அர்த்தம். பூரா நம்மளை மாதிரியே தெருவில் கோவணம் இல்லாமல் நிற்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இந்த நாட்டினுடைய மக்களினுடைய இறையாண்மை பாதுகாக்கிறோம், இராணுவத்தை பார்த்தீர்களா? எனக்கு தெரிஞ்சுங்க, இராணுவ டயருக்கு அடியில் எலும்புச்சம்பளம் வச்ச கோஷ்டி ஒரே கோஷ்டி இவங்க தாங்க. இந்த உலக நாடுகள் நம்மளை எப்படி தான் பார்க்கும்? ஏண்டா இராணுவத்து டயர்லையே எலும்புச்சம்பளம் வைக்கிறாங்களே,
இல்ல கார்கில்ல போய் வைங்க வேண்டியதானே எலுமிச்சம்பழத்தை, இல்ல சீனாக்கார சீனாக்கார ஐயோ நம்ம நாட்டில் பிறந்தவர் மோடி சொல்லிட்டாரு, அவரும் கையை கையை தூக்கி தான் பேசுகிறாரு. இனிமேல் கையை தூக்கி பேசுனாலே கவனமாக இருக்கணும் போல இருக்கு. நானும் இருக்கட்டுமே கையை தூக்கி பேசுறேன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கெத்தா இருக்கட்டுமே தான். பார்த்தீங்கன்னா நீங்க ராணுவம், நம்ம ராணுவ ஆட்களை நான் சொல்லலைங்க, பொன்னாட்டி பிள்ளையில ஊரில் விட்டு விட்டு எப்போ சாவோம் எப்போ பழப்போன்னு தெரியாமல் அங்கே பார்டரில் உட்காந்துருக்கிற ராணுவர்கள்லாம் நம்ம அண்ணந்தம்பிங்க, அது கூட நம்ம ஆளுங்க, அதனால அவங்களே நம்ம கணக்கில் சேர்த்துக்குவோம். ஆனால் யார் யார் சீனா போடுறான்னா, நம்ம ஐயா 56 இந்த சீனா போடுறாரு. என்ன பண்ணுறாரு, சீனாக்காரன் சத்தமாக பேச மாட்டாரு உள்ளுக்குள்ள, சீனாவிலிருந்து ஒரு பிடி மண்ணை என் நிலத்தை எடுக்க விடுவேனா, இதை வந்து சவுண்ட்லெஸ்ஸாக யோசிச்சுக்கோங்க. அப்படியே ரூம்குள்ளே உட்காந்து பேசுவார், அங்கே போனாருன்னா டமால்னு காலில் விழுந்துறாரு. சீனா ஒரு பிடி மண்ணை எடுக்க விட மாட்டாரா, ரைட்டு. அப்புறம் ஏன் லடாக்கில் 56 கிலோமீட்டர் உள்ளே வந்து ஒரு கிராமத்தையே கட்டி கிரா பிரேஸ் வச்சுருக்கான், 100 சில்லற வீடுயா. இங்கே வாடகைக்கு நம்ம இருந்துக்கிட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி போய்கிட்டு இருக்கோம், அவன் 100 சில்லற வீடை கட்டி கிரா பிரேஸ் வைக்கிறான், கேட்டால் ஒரு பிடி மண்ணை விட மாட்டோமா, அப்போ அது சீனா ஆகிடமா, அப்புறம் ஏன் கதறீங்க? புரிஞ்சுக்கணும் தோழர்களே, இங்கே ஒரு இளவு விழுக போகுதுன்னா அங்கே 40 வீரர்களை போட்டுருவாங்க, அங்கே 4 ராணுவ வீரர்களை போட்டுருது. இங்கே ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வர போறாருன்னா அங்கே 20 வீரர்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கணும், போட்டுருவார். அப்போ கவனமாக இருக்கணும், இந்தியாவுக்குள்ள குளறுபடிகளை உருவாக்கணும்னு சூழல் வந்துச்சுன்னா அங்கே ராணுவ வீரர்கள் உயிர் காபத்து. இதை கேட்டால் தேச துரோக வழக்கு, அதுவும் திரு வேற சொல்லி கூப்பிட்டு வர்றாரு. எப்படிங்க தனியாக தேச துரோக வழக்கு சந்திக்கிறது, ஒரு 4 பேர் வாங்க சேர்ந்து சந்திப்போம். ஏன் என்ன பார்ட்டிக்கு போகிறது, வழக்கில் கூட சேர்ந்து சந்திப்போம்மா, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னாக்கும். அப்போ தெரிஞ்சு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, இந்த நாட்டில் ராணுவத்தை காட்டி ராணுவ பராக்கிரமத்தை காட்டி எல்லையில் 1,00,000 கோடிக்கு மேலே பயங்கரமாக செலவழித்து நாங்கள் ராணுவ ஆயுதம் வச்சுருக்கோம் அப்படின்னு ஏமாத்து வேலையை செய்து கொண்டு உள்நாட்டுக்குள்ள சோரற்றவர்களாக, கல்வியற்றவர்களாக, வாழ்வாதாரமற்றவர்களாக, நிலமற்றவர்களாக, வாழ்வுரிமையற்றவர்களாக இந்திய குடிகளை மாற்றி வைத்திருக்கிறது பிஜேபி அரசு. கவனமாக இருங்க, குண்டலிய சக்தியை எழுப்பி முடித்தான் கதற முடியும். இதுக்கு மேலே கையை கோர்த்துட்டு வந்து நிற்கலைன்னா நம்ம பொழைச்சிக்கிட்டோம் அப்படிதான். நம்ம பிள்ளைங்க, நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும்ல, அதுக்கான ஏற்பாடை பண்ணணும். சரி, மோடி அப்படின்னா நம்ம எடப்பாடி கையை கட்டி நின்னாருன்னு கையை விட மாட்டுறாரு, இப்படியே நிற்கிறாரு, பிசுனு போட்டு ஒட்டின மாதிரியே நிற்கிறாரு. அது பரவாயில்லைங்க, அந்த அமைச்சர்கள் பூரா ஏதோ காதலிக்கு வேலண்டைன்ஸ் டேயில் ரோஸ் கொடுக்க போகிற மாதிரியே மொத்தமாக போய் வேட்டியை கட்டிட்டு அமித்ஷாவுக்கு ரோஸ் கொடுக்குதுங்க. என்னையா நடக்குதுங்க, இங்கே லவாசையா நடந்துட்டுருக்கு, அவன் உசுர விட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான், அவன் வரிசையாக போய் ரோஸ் கொடுத்துட்ருக்குங்க. தமிழ்நாடு அரசியல் ஓர் அடிமை ராஜ்யம், தமிழ்நாடு அரசியல் அடிமைகளின் கூடாரம், இந்த அடிமைகளின் கூடாரம் பொது எதிரி எதிர்ப்பதற்கு பத்தாது, தூக்கி அடிக்கணும். தமிழ்நாட்டை பார்த்து ஏன் சங்கிகள் கதறணும், தமிழ்நாடு ஏன் இந்தியாவிற்கு அரசியல் மாநகரமாக இருக்கணும், ஒரே ஒரு பதில்தான், இந்தியா முழுவதற்குமான இடஒதுக்கீடு குறித்த முதல் குரல் தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்தியாவுக்கு போனது. இங்கே 3.5 கோடி பேர் விவசாயிகள் உட்கார்ந்துருக்கிறான், உட்கார்ந்துருக்கிற விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் குறித்து எந்த அக்கறையும் இல்லை. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3 சட்டம் வந்த பிறகு அதானி கட்டினாரா சேமிப்பு களஞ்சியங்களே, கிடையாது. 3 சட்டம் போடுறதுக்கு முன்னாடியே அதானி சேமிப்பு கிடங்களை கட்டிட்டாரு, அதுக்கும் முன்னாடி 21 லாஜிஸ்டிக் கம்பெனியை பதிவு செஞ்சிட்டாரு, பதிவு செஞ்ச பிறகுதான் சட்டமே வருது. என்ன பேச போறீங்க, கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர் தெருவில் வெயிலையும் மழையிலையும் செத்து கிடக்குறோம், 80 பேர் 90 பேர் பெரியவங்க செத்துட்டாங்க, குழந்தைக்கு கல்யாணம் அப்பம் போக முடியல, பெத்த மகளுக்கு கல்யாணம் அப்பா போக முடியல, என்ன நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சியில, சாமானிய தொழிலாளர்கள் புலம்பெயர் தொழிலாளர் தெருவில் நிற்கிறான், கொத்தடிமைகளாக நிற்கிறார்கள், என்ன வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணிட்டாரு, இந்தியாவில் கொரோனா பீரியட்ல 14 கோடி பேருக்கு வேலை போச்சு. ஆமா, நீங்களும் தெருவில் என்ன, அப்புறம் நான் மட்டும் என்ன பங்களாவில் இருப்பேன், எல்லாம் சேர்ந்து தெருவில் நிற்க வச்சிருக்காரு. யார் நிற்க வச்சா, நம்ம ஐயா 56 மோடி நிற்க வச்சிருக்கிறார். அப்போ தெளிவாக இருக்கணும், ஏதோ ஐயா இந்துக்களுக்கு சமமான நல்ல அந்தஸ்தான வாழ்க்கையை கொடுத்துட்டாரு, இஸ்லாமியர்கள் கதறாங்கன்னு கேட்கக்கூடாது, இல்லை
இந்துக்களை மிக மோசமா வச்சிருக்கிறாரு. மோடி எங்கங்க இந்துக்களை கொன்றாரு? தமிழ்நாட்டில் வந்து மோடி பேசுறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சியை பார்த்து சொல்றாரு, அவ்வளோ ரவுடீசம் பண்ணீங்களாம்ல, தமிழ்நாட்டிலே பெருசா பண்ணீங்களாம்ல. ஏன் ஜாமி, நீங்க குஜராத்தில் பண்ணதை விடவா நாங்கள் பெருசா பண்ணிவிட்டோம். ஆ, குஜராத்தில் பண்ணதை விடவா பெருசா பண்ணிவிட்டோம். குஜராத்தில் என்ன பண்ணாங்க? 52 இந்துக்களை கோத்ரா ரயில்ல வச்சு எரிச்சது யாரு? கோத்ரா எம்எல்ஏ, அவர் பிஜேபி காரரு. 52 இந்துக்களை கொன்னது யாரு? நீங்க தானே? சரி, கொன்னீங்க. பழிய யார் மேல போட்டீங்க? அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் மேல போட்டீங்க. போட்டு என்ன பண்ணீங்க? ஒரு இஸ்லாமிய சகோதரி தான் காதலித்து திருமணம் செய்து கொண்ட தன் இணையோடு டூ வீலர்ல போறா. இந்த கொலை கும்பல் 6 மாசம் வயிற்றுல கருவோடு இருந்த அந்த பெண்ணை வயிற்ற கிழிக்கிறான். நான் சொல்ற கொலை கும்பல் பிஜேபி பார்ட்டி, புரியறதுக்காக சொல்றேன். நான் பாட்டு கதை சொல்றேன்னு, இந்த கதை ரொம்ப சல்லா இருக்குங்க. எந்த படத்துல வந்துச்சுன்னு கேட்டுப்படக்கூடாதுல. இது குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருந்தபோது நடந்த உண்மை வரலாறு. அந்த பொண்ணு வயிற்ற கிழிச்சிட்டான், 6 மாச குழந்தைய தூக்கி சூளாயத்தில் குத்தி நெருப்புல போட்டான். நெருப்புல எரிந்து கொண்டிருந்த சணல் பையை எடுத்து சுருட்டி கிழிக்கப்பட்ட உயிரோடு இருக்கிற பெண்ணினுடைய வயிற்றுக்குள்ள திணிச்சான். ஒரு கேனிபல்ஸ், ஒரு கேனிபல்ஸ் மனுஷனை மனுஷன் அடிச்சு தின்ற காட்டு மிராண்டி கூட இதை செய்ய மாட்டான். இதை செஞ்ச மிஸ்டர் மோடியை அமெரிக்கா சொன்னதே, நீ மனுஷனே இல்லையா, எங்க நாட்டுக்குள்ள அமெரிக்காக்குள்ள நீங்க வர்றதுக்கு தடை என்று போட்டது. பிரதமரான பிறகுதானே தடை நீங்கிச்சு மிஸ்டர் மோடி. கதை தெரியாதவே, வரலாறு தெரியாதவே, அரசியல் தெரியாதுன்ட்டா உங்கள் சரக்கெல்லாம் விற்றுக்குங்க. எங்கிட்டே வா, நாங்கள் ஊறுப்பட்ட சரக்கு வச்சுருக்கோம் விற்கிறதுக்கு. அதில் இந்த கோஷ்டி அரசியலாக டெவலப் பண்ணுறாங்களாம். என்னையா டெவலப் பண்ணுறீங்க? முன்னாடி மிஸ்டு கால் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ ரொம்ப போர் அடிச்சிருச்சு போல இருக்கு. மிஸ்டு காலை மாற்றிட்டான். என்ன பண்ணுறான்? நீ வந்து சேர்ந்தீங்கன்னா 2000 ரூபா. ஏன்னா தேர்தல் காலம்ல, வந்து சேர்ந்தா 2000 ரூபா, அப்புறம் எத்தனை ஆளை சேர்த்தாலும் அத்தனை தலைக்கும் 1000 ரூபா. மாப்பிள்ள கொரோனாவில் கஞ்சிக்கலாமல் போயிட்டோம். மாப்பிள்ள போகிறோம், 10 பேரை சேர்க்குறோம், 10000 தான் வாங்குகிறோம். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நூற்றாண்டில் போன நூற்றாண்டிலேயே ரொம்ப தெளிவாக மாநாடு நடத்தினாரு. 1991 அயோத்திதாச பண்டிதர் மாநாடு நடத்தி எங்களுக்கு உரிமை வேணும், இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டு 2 இடஒதுக்கீடும் பெற்றார். இங்க இருந்தா குரல் போச்சா? இன்னொரு விஷயம் இங்க இருந்தா நடந்தது. நீதி கட்சி, திராவிடம் திராவிடம் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த 1920 முதல்ல வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் இடஒதுக்கீடு என்ற கோரிக்கையை அரசை நோக்கி வைத்தது நீதி கட்சி, அதுவும் தமிழ்நாட்டில் முதல்ல 1920 சோறு போட்டு சென்னை மாநகராட்சி குழந்தைகளுக்கு இலவச கல்வியை கொடுத்தது நீதி கட்சி, அதுவும் திராவிட கட்சி. இங்கிருந்துதான் இந்திய சமூகத்திற்கு நீதி சொல்லிக் கொண்டிருந்தோம் நம் மூதாதையர்கள். இங்கிருந்துதான் இந்திய சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய போர்ப்படை கிளம்ப வேண்டியிருக்கிறது. தோழர்களே, இது வெறும் பேச்சாக இருக்காம களத்திலே நின்று கரம் கோர்த்து ஒரு மானுட விடுதலைக்கான மிகப்பெரிய களத்தை உருவாக்க வேண்டும். காரணம், இந்த காலம் அவ்வளவு எளிதான காலம் அல்ல. தந்தை பெரியார் சொல்லுவதை போல, 1000 அறிவு சார்ந்தவனோடு போராடி வென்று வரலாம், 1 மலுமட்டையோட போராட முடியாது. இங்க ஏராளமான மலுமட்டைகளோடு போராட வேண்டி இருக்கிற காரணத்தினால் அறிவை கூர்த்திட்டுவோம், கரம் கோர்ப்போம், களத்தில் நிற்போம், அரசியலை வென்றெடுப்போம். இது முற்போக்கு அரசு. நன்றி, வணக்கம்.